Dr. Deepu Rajkamal Selvaraj speaking. We would like to wish all our viewers a very happy and prosperous Pongal 2022. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு டாபிக் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உண்ணாம இருக்கிறது, தட் இஸ் விரதம் இருக்கிறது. இது வந்து இயற்கையாவே நம்ம கல்ச்சர்ல ஈடுபடுற ஒரு சமச்சாரம் தான். ஹிந்துஸ்க்கு வந்து நிறைய பேர் விரதம் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெம்பிள்ஸ்க்கு. அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் வந்து லென்ட் பீரியட்ல வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க. நம்ம இஸ்லாமிக் பிரதர்கள் வந்து ரம்ஜான் அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருப்பாங்க. இந்த ஃபாஸ்டிங் பீரியட்ஸ்லாம் ஒரு நாள்லேருந்து ஒரு மாசத்துக்கு மேல நீண்டுடிக்கும். ஸோ இயற்கையாகவே நம்ம ஊர்ல வந்து ஃபாஸ்டிங் வந்து ஒரு அக்செப்டட் ஃபினாமினல் தான். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு பேசும்போது இந்த ஃபாஸ்டிங் ஒரு விரதம் இருக்கிறது வந்து டைம் ஷெட்யூல் பண்ணி பண்றது தான். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கலாம், இன்னும் ரெண்டு நாள் கண்டினியூஸா இருக்கலாம், இல்லை ஒரு நாள்லயே சில மணி நேரம் மட்டும் விரதம் இருக்கலாம். இதுக்கு பேர் தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு. சரி, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட டைப்ஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து மூணு டைப்பா பிரிச்சுக்கலாம். முதலாவது வந்து டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபாஸ்டிங், அதாவது குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் நம்ம விரதம் இருக்கிறது. இது வந்து டெய்லி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பேஸ் ஆன் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங்னா ஒரு மாசத்துக்கு வரைக்கும் நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் தான் சாப்பிட முடியும். இதை வந்து எப்படி டிவைட் பண்றாங்கன்னா, 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் வரைக்கும் சாப்பிடலாம். சில பேர் வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து இப்படி பிரிச்சுப்பாங்க. மோஸ்ட் பாப்புலர் வந்து 16:8, ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் இருக்குதுல்ல, அதுல வந்து 16 மணி நேரம் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஃபாஸ்டிங் பீரியட் வில் லாஸ்ட் ஃபார் 16 hours, 8 மணி நேரம் மட்டும் தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதாவது 8 hours மட்டும் தான் அவங்க ஃபீஸ்டிங் பண்ணுவாங்க, தட் இஸ் என்ன வேணாலும் சாப்பிடலாம். இந்த 16:8 பீரியட் ஆஃப் ஃபாஸ்டிங்ல வந்து 8 hours அவங்க சாப்பிட்ற நேரம் வந்து மேபி ஃப்ரம் 2:00 இன் தி ஆஃப்டர்நூன், தட் இஸ் 2 மணிலேருந்து சாயங்காலம் இல்லை நைட் 10 மணி வரைக்கும் அவங்க சாப்பிடுவாங்க. நைட் 10 மணிலேருந்து நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் 2 மணி வரைக்கும் அவங்க ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க. தண்ணி வேணால் குடிக்கலாம், மற்றபடி நோ கேலரிஸ் கோ இன் சைட் த பாடி, அதாவது எந்த சாப்பாடு பொருளும் அவங்க வாய்வழியாக சாப்பிட மாட்டாங்க நைட்டு 10 மணிலேருந்து நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் 2:00 வரைக்கும். இதே மாதிரி சுலபமாக பண்ணுறது வந்து 12 to 12 hour ஃபாஸ்டிங் பீரியட், அதாவது 12 மணி நேரம் வந்து அவங்க சாப்பிடுவாங்க, மீதி 12 மணி நேரம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது பச்சை தண்ணி மட்டும்தான் குடிக்க முடியும், வேறு எந்த பொருளும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. இதே டைம் ரெஸ்ட்ரிக்ட் ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து 20 to 4 பண்ணுவாங்க, அதாவது 4 மணி நேரம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, 20 மணி நேரம் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஷெட்யூல், பட் சில பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ரெண்டாவது டைப் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஆல்டர்னேட் டே ஃபாஸ்டிங், அதாவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க, ஒரு நாள் வந்து கம்ப்ளீட்டாக விரதம் இருப்பாங்க. அந்த ஒரு நாள் சாப்பிடும்போது அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒரு நாள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அடுத்த நாள் ஃபாஸ்டிங் போடணும்ல, ஆல்டர்னேட் டே ஃபாஸ்டிங்கில் அந்த ஃபாஸ்டிங் டேல கூட அவங்க ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம், கம்ப்ளீட் ஃபாஸ்டிங் அண்ட் கேலரி ரெஸ்ட்ரிக்டட் ஃபாஸ்டிங். கம்ப்ளீட் ஃபாஸ்டிங்னா அந்த ஃபாஸ்டிங் டே அந்த விரதம் இருக்கிற நாளில் வந்து பச்சை தண்ணி மட்டும் தான் குடிக்க முடியும், எந்த கேலரியும் அவங்க பாடியில் ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அதோட சப்டைப் வந்து கேலரி ரெஸ்ட்ரிக்டட் ஃபாஸ்டிங், அதாவது ஒரு நார்மல் டேல வந்து அவங்க 2500 கேலரிஸ் கன்சியூம் பண்ணாங்கன்னா அந்த ஃபாஸ்டிங் டேல வந்து கேலரி ரெஸ்ட்ரிக்டட் ஃபாஸ்டிங்னு சொல்கிறோம்ல, அந்த கேலரி ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து அவங்க 500 கேலரி மட்டும்தான் சாப்பிட முடியும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து அவங்க 2500 கேலரிஸ் நார்மலாகவே எடுத்துக்கிறாங்கன்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபாஸ்டிங்கில் வந்து அவங்க 500 கேலரிஸ் மட்டுமே எடுத்துக்க முடியும். இது வந்து ஒரு சப் டைப் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் ஃபாஸ்டிங். நான் சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஃபாஸ்டிங்கில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபாஸ்ட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி 500 கேலரி மட்டும் சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபாஸ்டிங் சப் டைப் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வந்து 4:3 பண்ணுவாங்க, அதாவது 4 நாள் நல்லா ஃபீஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க, 3 நாள் மட்டும் இந்த கம்ப்ளீட் ஃபாஸ்டிங் ஆர் கேலரி ரெஸ்ட்ரிக்ட் ஃபாஸ்டிங் பயன்படுத்துவாங்க. இந்த சப்டேப்லேயே இன்னும் எக்ஸ்ட்ரீம் கேசஸும் இருக்குது, தட் இஸ் 3:4 ஆர் 5:2, அதாவது 3 நாள் மட்டும்தான் அவங்க ஃபீஸ்ட் பண்ணுவாங்க, 4 நாள் வரைக்கும் அவங்க கம்ப்ளீட் ஃபாஸ்டிங் ஆர் கேலரி ரெஸ்ட்ரிக்ட் ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க. இன்னொரு வகையான எக்ஸ்ட்ரீம் கேஸ் வந்து 5:2, அதாவது 5 நாள் வரைக்கும் அவங்க கம்ப்ளீட்டாக கேலரி ரெஸ்ட்ரிக்ட் ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க, 2 நாள் மட்டும்தான் அவங்க நான் ஃபாஸ்டிங் ஆர் ஃபீஸ்டிங் டேஸ் பயன்படுத்துவாங்க. இதுவும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். மூணாவது சப் டைப் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து பீரியடிக் ஃபாஸ்டிங். பீரியடிக் ஃபாஸ்டிங்னா 24 மணி நேரத்துக்கு மேலே அவங்க ஃபாஸ்ட் பண்ணுறது, அதாவது ஒரு நாளைக்கு மேலே 2 நாள் இருக்கலாம், 3 நாள் கூட கம்ப்ளீட் ஃபாஸ்டிங் ஒரு கேலரி ரெஸ்ட்ரிக்ட் ஃபாஸ்டிங் இருக்கலாம். இந்த மாதிரி ஃபாஸ்டிங் பண்ணும்போது இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது 4:3 பண்ணலாம், ஏன்னா 3:4 பண்ணலாம். அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கேசஸ் வந்து 5:2 பண்ணுவாங்க, அதாவது 4:3 பண்ணும்போது 4 நாள்
கண்டினியூஸாக அவங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம், நோ கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன். அந்த த்ரீ டேஸ் நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் வந்து அவங்க இதை கம்ப்ளீட் ஃபாஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைனா கேலரி ரெஸ்ட்ரிக்டிவ் ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் பீரியாடிக் ஃபாஸ்டிங்னு சொல்கிறது. அட் த சேம் டைம் 3:4 பண்ணலாம் அண்ட் 5:2 பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது தான் அதுக்கு பீரியாடிக் ஃபாஸ்டிங்னு சொல்லணும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணவங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜஸ்ன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான அட்வான்டேஜஸ் வந்து கம்ப்ளீட் சேஞ்சஸ் இன் த ஹார்மோன்ஸ், செல் ரிப்பேர் அண்ட் ஜீன்ஸ். அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிடும் நம்ம பாடியில், அதனால கேலரி பேர்னிங் வந்து இன்னும் அதிகரிக்கும். அட் த சேம் டைம் ஹியூமன் குரோத் ஹார்மோன் வந்து ட்ரமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இதுவும் வந்து நம்ம கேலரி பேர்னிங் எபிலிட்டிஸை வந்து அதிகரிக்கும். அட் த சேம் டைம் மசில் கெயின், அதாவது தசை வளர்ச்சியும் அது அதிகரிக்கும். இதை தவிர செல்லில் வந்து நிறைய ரிப்பேர் சேஞ்சஸ் ஆகுது. அது எப்படி ஆகுதுன்னா டாக்ஸிக் வேஸ்ட்டை வந்து செல்ஸ்லேருந்து இந்த ஃபாஸ்டிங் பீரியடில் வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபமாகிடும். இதை தவிர ரிசர்ச் ப்ராப்ளம் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஜீனோட எக்ஸ்பிரஷன் வந்து அதிகரிக்கும், முக்கியமாக லாஞ்சிவிட்டி அதிகரிக்கும். அட் த சேம் டைம்ஸ் பாடியோட ரிப்பேர் ப்ராசஸ் அண்ட் இம்யூனிட்டி வந்து அதிகரிக்கிற மாதிரி ஜீன் எக்ஸ்பிரஷன் வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ ஃபாஸ்டிங் பீரியடில் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு முக்கியமான அட்வான்டேஜஸ். இன்னொரு ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் வந்து லாஸ் ஆஃப் பாடி வெயிட் அண்ட் விசரல் ஃபேட். அதாவது பாடி வெயிட்டை வந்து குறைக்கிறத தவிர நம்ம உறுப்புகளுக்கு மேலே இருக்கிற அந்த கொழுப்பு சக்தியும் வந்து குறைக்கிற மாதிரி இந்த ரிசர்ச் ப்ரூவ் பண்ணியிருக்கு. 5-10% ஆஃப் டோட்டல் பாடி வெயிட் அண்ட் விசரல் ஃபேட் வந்து லூஸ் பண்ணலாம் வித்இன் 3-6 weeks. அதாவது எடை மட்டும் 10% மட்டும் குறைக்காமல் உறுப்பில் இருக்கிற கொழுப்பும் நம்ம 5-10% குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது. அதுவும் இப்படி 3-6 வாரத்துக்குள்ளே இந்த சேஞ்ச் தான் நடக்கிறதுன்னு ரிசர்ச் ப்ரகாரம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. விசரல் ஃபேட்டோட ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம்பிள் வந்து ஃபேட்டி லிவர். ஸோ ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணால் சீக்கிரமாக அவங்க அந்த ஃபேட்டி லிவர்லேருந்து அவங்க வெளியே வந்துடலாம். இன்னொரு ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் வந்து இன்க்ரீஸ் இன்சுலின்ஸ் ரெசிஸ்டன்ஸ். அட் த சேம் டைம் Type 2 diabetes ரிஸ்க்கை வந்து குறைக்கிறது வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மூலமாக தான். இதை தவிர நிறைய இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் இந்த பாடியை வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மூலமாக பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமான பாயிண்ட், ஹார்ட் ஹெல்த்தை வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப அதிகமாகவே இம்ப்ரூவ் பண்ணும். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிபி வந்து கண்ட்ரோல் பண்ணும், கொலஸ்ட்ரால் லெவல்ஸை வந்து ட்ரமேட்டிக்காக டிக்ரீஸ் பண்ணும், சுகர் லெவல்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும், இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் அதையும் வந்து அதிகமாகவே குறைச்சிடும். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணவங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜஸான ஒரு ஹேபிட் தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட் வந்து ரிசர்ச் பிரகாரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேன்சரை வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லைனா ப்ரிவென்ஷன் கூட பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு தியரி தான், ரிசர்ச் பிரகாரம் ப்ரூவ் பண்ணுற ஸ்டேஜ் கூடி சீக்கிரம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா கேன்சர் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கேன்சர் செல்ஸ் வந்து அதிகமாகவே மல்டிப்ளை பண்ணி வளர ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து எனர்ஜி தேவை, எனர்ஜினா முக்கியமாக சுகர்ஸ் ஆர் கார்போஹைட்ரேட்ஸ் தான். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது அவங்க என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்ச் லெபார்டரிஸில் இந்த கேன்சர் செல்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, என்ன குறைக்குதுன்னு அப்படின்னு. எப்படின்னா கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணும்போது கேன்சர் செல்ஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்வேஷனுக்கு போயிடுது, அந்த ஸ்டார்வேஷன் மோடில் இருக்கிற கேன்சர் செல்ஸோட வளர்ச்சி வந்து தடுக்கும். இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணவங்களுக்கு தான் கேன்சரோட ரீப்ரொடக்ஷன் ஃபேஸும் அந்த கேன்சரோட மல்டிப்ளிகேஷன் ஃபேஸும் ரெஸ்ட்ரிக் பண்ணதுனால கேன்சரை கண்ட்ரோல் பண்ணால் இல்லைனா மைல்ட் கேஸ் ஆஃப் கேன்சரில் வந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணான்னு கூட சொல்லியிருக்காங்க. இதை தவிர கேன்சருக்கு கீமோதெரபி பயன்படுத்துறவங்களோட சைடு எஃபெக்ட்ஸை வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் குறைக்கிறதுன்னு ரிசர்ச் மூலமாக நிரூபிச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் வந்து பிரெயினோட மெமரி ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், பிரெயினோட பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் இன்ஃப்ளமேஷனும் குறைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிரெயினோட மெமரி ஃபங்க்ஷனும் இம்ப்ரூவ் பண்ணதுன்னு ரிசர்ச் பிரகாரம் நிரூபிச்சிருக்கு. சில பேருக்கு வந்து ஆல்சைமர்ஸ் இருக்கலாம், அந்த ஆல்சைமர்ஸ் பேஷண்ட்ஸுக்கு கூட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி பிரெயின் ஹெல்த் அண்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நிரூபிச்சிருக்கு ரிசர்ச் பிரகாரம். ஆன் த ஹோல் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து லாஞ்சிவிட்டி அண்ட் லைஃப் ஸ்பேன் வந்து நீடிச்சிருக்குங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மென்டல் ஹெல்த்தும் நிறைய பேருக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு போஸ்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அண்ட் சில பேருக்கு வந்து மன அழுத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, அவங்களுக்கு கூட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து அவங்களோட மூட் அண்ட் அவுட்லுக் வந்து ட்ராமேட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு நிரூபிச்சிருக்கு. சரி, இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது சில சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும்.
அந்த சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி தான் நாம் இப்போ பேச போகிறோம். ஸ்மால் மைனர் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து பசி அதிகரிக்கும், சில பேருக்கு வந்து ஆசிடிட்டி வரும், நிறைய பேருக்கு வந்து மயக்கம் வரும், தலைவலிக்கும், பாடி வந்து ரொம்ப சோர்ந்து போயிடும், ரொம்ப ஈஸியாக டயர்டாயிடுவாங்க, மூச்சு வாங்குவோம், ஏன்னா பசி மயக்கிறதுனால. இந்த மைனஸ் சைடு எஃபெக்ட்ஸை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வி ஷுட் ஃபாலோ த்ரூ த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அது எப்படின்னா, நார்மலாகவே நம்ம மூணு வேளை சாப்பிடுவோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் சாப்பிடும்போது திடீர்னு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணோன்னா பாடி வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏனென்றால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாடி வந்து ஃபைன்டியூன் ஆகிருக்கும். 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க, 1 o'clock லஞ்ச் சாப்பிட்றாங்க, 8:30 to 9 டின்னர் சாப்பிடும்போது பாடி வந்து செட் ஆகிடும். இந்த மாதிரி செட்டான ஒரு பாடியை வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணும்போது, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கே கன்ஃபியூஸ் பண்ணும்போது அது அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் நம்ம ஃபாஸ்டிங் பண்ணும்போது, தட் இஸ் 16:8 டைப் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது, காலையில் 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணும்போது நார்மலாக நம்ம பாடியில் இருக்கிற கேஸ்ட்ரிக் ஜூஸஸ், கேஸ்ட்ரிக் ஆசிட்லாம் செக்ரிட்டாகும். சில பேருக்கு வந்து இனிஷியல் 1 or 2 weeks வந்து அந்த மார்னிங் ஆசிடிட்டி வரலாம். அப்போ என்ன சொல்லணும்னா, நிறைய தண்ணி குடிச்சிடணும். இந்த கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் கம்ப்ளீட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் அண்ட் ஆசிட்ஸ்லாம் டைல்யூட் ஆகும். ஸோ அந்த ஆசிடிட்டியோட சைட் எஃபெக்ட்ஸை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம 3 வாரம் தொடர்ந்து பண்ணும்போது அது வந்து ஒரு ஹேபிட்டாக மாறிடும். அட் த சேம் டைம் வி வில் ஃபைன் யூர் பாடி டு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஷெட்யூல்ஸ். சில பேருக்கு வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். இது யார் யார் இருக்கணும்னா, சின்ன குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் கோயிங் அடோலசன்ட் டீனேஜ் பசங்களுக்கு, அண்ட் முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு, இவங்களுக்குலாம் இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் சில கோமோபிட் கண்டிஷன் இவங்களுக்கு, தட் இஸ் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் ஆர் வெரி ஹை டயபெட்டிக்ஸ்க்கு வந்து ஃபாஸ்டிங் வந்து அவ்வளோ நல்லதில்லை. அவங்களுக்கு வேறு மாதிரி டயட் ஆர் வேறு மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம் வெயிட் லாஸ் ஆர் லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஓவரால் நம்ம சமரைஸ் பண்ணும்போது, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஆர் விரதம் இருக்கிறது வந்து நம்ம கல்ச்சர், இந்தியன் கல்ச்சரில் வந்து ஒரு புதுமையான விஷயம் இல்லை, ஏற்கனவே நம்ம பயன்படுத்துகிற ஒரு நல்ல சமாச்சாரம் தான். ஆனால் இந்த மாதிரி டைம் ஷெட்யூல்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது, ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு நம்ம ஆங்கில மொழியில் சொல்லும்போது, அதுக்கு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட டைப்ஸு, அட்வான்டேஜஸு, சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸும் தெரிஞ்சாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் குவெஸ்டின்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுங்க. எங்களால் எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு கேள்விக்கு பதில் வச்சு பூர்த்தி பண்ண முடியுமோ பூர்த்தி பண்ணணும். சரியா? நன்றி, வணக்கம்.